வெல்கம் டு நிமிஸ் கைவண்ணம். இன்னைக்கு செய்ய போகிறது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எண்ணெய் பரட்டல். இதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு, கொஞ்சம் கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பத்து பல் பூண்டு, அரை கப்பு தேங்காய் பால், தலைப்பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கோங்க. 250 கிராம் கத்திரிக்காய் நீட்டமாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ரெண்டையும் வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டுலேயும் தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டணும். இதை ரெண்டையும் தனித்தனியாக எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். கடாயை வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுறேன். நான் ஒரு 200 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, முதல்ல கிழங்கை பொரிச்சு எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிங்க. கிழங்கெல்லாம் நல்லா வேகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்செடுங்க. ஒரு 3 நிமிஷம் பொரிங்க, நல்லா வெந்துடும், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுக்கிறேன், இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கத்திரிக்காயை பொரிச்சு எடுக்க போகிறேன். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், கருக்க விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேமில் பொரிங்க. 2 நிமிஷம் பொரித்தா கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு, கருக்க விட்டுறாதீங்க. இப்போ எடுக்கிறேன், கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பொரித்த கத்திரிக்காயை போடுறேன், அதோட உருளைக்கிழங்கையும் போடுறேன். இதோட மிளகாத்தூளை போடுங்க, மல்லித்தூளை போடுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மஞ்சத்தூளும் உப்பும் முதலே போட்டோம், அதனால் இப்போ போட வேண்டியதில்லை. பேனை வச்சு அடுப்பு பற்ற வைக்கிறேன். பேன் காஞ்சிருச்சு, பொரித்த எண்ணெயில் கொஞ்சம் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகுளுத்தம் பருப்பு போடுறேன், கருவேப்பிலையை போடுறேன், வெங்காயத்தை போடுறேன், பூண்டை போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு, தக்காளியை நல்லா பிசைஞ்சு போடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வரட்டையும் வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, பொரித்து பரட்டி வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காயே போடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி பரட்டணும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் முதலே பொரித்தனால 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, தலைப்பாலை ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் தூள் உப்பு போடுறேன். நல்லா எண்ணெய் மிளர்ந்து வருது பாருங்கள், எண்ணெய் மிளர்ந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். எண்ணெய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா வந்திருக்கு. சப்பாத்தி, புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், தக்காளி சாதம், எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன், அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.